வணக்கம். இது அபயம் கிரியேஷன்ஸ் மற்றும் ஸ்ரீ சங்கரா டிவி இணைந்து வழங்கும் இரபோன் சங்கீத் சாம்ராட் கர்நாடிக் பிரீமியர் லீக். ஆயக்கலைகள் 64ன்னு சொல்கிறாங்க. அதில் ஒரு நுண்கலை தான் இந்த சங்கீதம்ங்கிறது. எந்த ஒரு கலையாக இருந்தாலுமே அது கடல் மாதிரியானது. அதாவது அதுக்கு எல்லையே கிடையாது. மேலே 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 நிறைய கற்றுக்க முடியும், நிறைய அதில் உருவாக்க முடியும், நிறைய நிறைய விஷயங்கள் அதில் நிறைஞ்சிருக்கு. அந்த மாதிரி தான் இந்த இசையும். இசை கடல்னு சொல்கிறோம், சங்கீத சாகரம் இப்படிலாம் தான் சொல்லுவாங்க இந்த கர்நாடக இசையை பொறுத்த வரைக்கும். கர்நாடக இசைன்னு இல்லை, பொதுவாக இசையே சொல்கிறேன். அப்படி கடலுங்கிறது எப்படி ரொம்ப ஆழமானதோ, ரொம்ப நீண்டதோ, ரொம்ப அகண்டதோ, பல விஷயங்களை தன்னுள்ள அடக்கி கொண்டதோ, அந்த மாதிரி தான் இந்த இசையும். அதில் தோண்ட 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 நிறைய புது புது விஷயங்கள் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். பல பல ஆச்சரியங்கள் உருவாகிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு அருமையான கர்நாடக சங்கீதத்தை இந்த சங்கீத் சாம்ராட் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுடைய மனதிற்கு அருகில் கொண்டு வந்து கொடுப்பது உங்கள் சங்கீத் சாம்ராட் இசை நிகழ்ச்சி. இன்றைய எபிசோடுக்கு உங்களை மனதார வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது திருச்சி ஆடிஷன். சங்கீத் சாம்ராட் இசை நிகழ்ச்சியில் இந்த ஆடிஷனில் கலந்துக்க நிறைய பேர் வந்திருந்தாங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஊர்லேருந்து மட்டும் இல்லை, அக்கம் பக்கத்தில் இருக்கிற பக்கத்து பக்கத்து ஊர்லேருந்தெல்லாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க. காரணம் என்னென்னா, ஒரு ஒரு தாலுக்குள்ளேயும் நம்ம போய் நடத்த முடியாது இல்லையா. அதனால் ஓரளவுக்கு ஒரு பிளேஸை நம்ம டிசைட் பண்ணிட்டு அங்கே நடத்துகிறோம்னாக்க, சுற்று வட்டாரத்தில் இருக்கிற இசை பிரியர்கள், இசை கற்றுக்கிறவங்க எல்லாமே வந்திருந்தாங்க. அந்த வகையில் இந்த சங்கீத் சாம்ராட் இசை நிகழ்ச்சியில் திருச்சி ஆடிஷனில் திருச்சியிலேருந்து மட்டும் இல்லாமல் அக்கம் பக்கத்தில் இருக்கிற மற்ற ஊர்கள்லேருந்தும் வந்திருக்காங்கன்னு நான் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமையாக இருக்கிறது. அதனால் நான் சொல்கிறேன். இன்றைய எபிசோட் பார்க்கறதுக்கு முன்னாடி லெட்டஸ் வெல்கம் அவர் ஓன் ஜட்ஜஸ், வித்வான் காரைக்குடி ஸ்ரீ ஜி எஸ் மணி அவர்கள் மற்றும் வித்வான் திருச்சி ஸ்ரீ கே ரமேஷ் ஆகியோர். ஆல்ரைட், இன்றைய சங்கீத் சாம்ராட் எபிசோடு பார்க்கறதுக்கு நீங்களும் தயாராகிட்டீங்க, நானும் இந்த நிகழ்ச்சியை வழங்குறதுக்கு தயாராகியாச்சு. நம்மளோட கண்டெஸ்டண்ட்டும் காத்துட்ருக்காங்க. ஒவ்வொருத்தராக பார்த்து ரசிக்கலாம். சுபாஷினி, நான் ரங்கபாரோங்கிறத ஒரு பாட் பாட போகிறேன். புரந்தரதாசர் பாட்டு, ராகம் ஆனந்த பேரவி, தாளம் ஆதி. ரங்கபாரோ பாண்டு ரங்கபாரோ, ரங்கபாரோ நர சிங்கபாரோ, ரங்கபாரோ பாண்டு ரங்கபாரோ, ரங்கபாரோ நர சிங்கபாரோ. கந்தபாரோ என்ன தந்தே பாரோ, கந்தபாரோ என்ன தந்தே பா,
முகுந்த பாரோ ஓரங்க பாரோ பாண்டுரங்க பாரோ ரங்க பாரோ நர சிங்க பாரோ அப்ப பாரோ திம்மப்ப பாரோ அப்ப பாரோ திம்மப்ப பாரோ கந்தர்ப்ப நயன காஞ்சி வரத பாரோ ஓ கந்தர்ப்ப நயன காஞ்சி வரத பாரோ ஓ கங்க பாரோ பாண்டுரங்க பாரோ ரங்க பாரோ நர சிங்க பாரோ அன்னபாரோ என்ன சின்னபாரோ அன்னபாரோ என்ன சின்னபாரோ புண்ணியமூர்த்தி மகிஷாபூரி சென்னபாரோ ஓ புண்ணியமூர்த்தி மகிஷாபூரி சென்னபாரோ ஓ ரங்க பாரோ பாண்டுரங்க பாரோ ரங்க பாரோ நர சிங்க பாரோ விஷ்ணு பாரோ உடுப்பி கிருஷ்ண பாரோ விஷ்ணு பாரோ உடுப்பி கிருஷ்ண பாரோ என்னிஷ்டமூர்த்தி பூரந்தர விட்டல பாரோ ஓ என்னிஷ்டமூர்த்தி பூரந்தர விட்டல பாரோ ஓ ரங்க பாரோ பாண்டுரங்க பாரோ ரங்க பாரோ நரசிங்க பாரோ ரங்க பாரோ சுபாஷினி நன்னா பாடின நீ உனக்கு வர்ணம் கீதம் இதெல்லாம் தெரியுமா தெரியாது ஆ சும்மா கேட்டு பாடுறியாது அம்மா தான் சொல்லி தந்தா அம்மா சொல்லி தந்தால வெரி குட் நீ அதை வச்சுட்டு அப்படியே நன்னா பாட்டு கிளாஸ்க்கெலாம் போய் பாட்டு கற்றுண்டு டெவலப் பண்ணால் ஈஸியாக நிறைய கற்றுக்கலாம் சரியா ஆல் தி பெஸ்ட் கண்ணா மியூசிக்கை கற்றுக்கும் கற்றுண்டு பாட்டு இன்னும் நன்னா பாடலாம் ஆல் தி பெஸ்ட் என் பேர் ரோஷினி நான் உன்னையல்லால் வேறே கதையில் கல்யாணி ராகத்துலேருந்து பாட போகிறேன் ராகம் பாடுவியம்மா ஆ பாடுறேன் சார் கொஞ்சம் ராகம் பாடிட்டோ எந்த இடத்துல நீயே வா இதில் எங்கே சுரம் பாட போகிற சரணம் சரணத்தில் சுரம் பாடுற ஃப்ரேஸை பாடிட்டு சுரம் பாடிட்டுமா தரலி நானா உன்னையல்லால் வேறே கதி இல்லை அம்மா உன்னையல்லால் வேறே கதி இல்லை அம்மா உலகெல்லாம் ஈன்ற அன்னை உன்னையல்லால் வேறே கதி இல்லை அம்மா உலகெல்லாம் ஈன்ற அன்னை உன்னையல்லால் வேறே கதி இல்லை அம்மா அம்மா நீயே மீனாட்சி காமாட்சி நீலாயதாட்சி என பல பெயருடன் எங்கும் நிறைந்த
அவள் என் மன கோயிலே எழுந்தருளிய தாயே திருமயிலே வளர் நீயே மீனாட்சி காமாட்சி நீலாயதாட்சி என பல பெயருடன் எங்கும் நிறைந்தவள் என் மன கோயிலே எழுந்தருளிய தாயே திருமயிலே வளருன்னையில்லால் சசம் சனித நீ சனித பத பம கம பத கம பத நீ உன்னையில்லால் சரி கம பதனி சரி கரி சனி சரி சனி பதனி சரி உன்னையில்லால் கரி மக பம த ப நீத சாணி கம பதனி உன்னையில்லால் கரி மம க ப ப மத த பனி நீத சாசனி கம பதனி உன்னையில்லால் சரி கம ப நனி கரி சனித கரி சனித ரி சனித ப கரி சனித ரி சனித ப கம பதனி உன்னையில்லால் கரி சனிதனி ரி சனித பத கம பதனி உன்னையில்லால் கரி சனிதனி ரி சனித மத த கம பதனி உன்னையில்லால் கரி சனிதனி ரி சனித மத சனித பம ப நித பம கம த பம கரி க சரி கம பதனி உன்னையில்லால் கரி சனி ரி சனித சனித பம பதனி கரி ச ரி சனி சனித கரி சனித ரி சனித ப சனித பம கம ப ம பத பதனி கம பத ப ம பதனி த பதனி சனி கரி ச ரி சனி சனித கரி சனித ரி சனித ப கம பதனி உன்னையில்லால் வேறே கதிகளையும் மா உலகெல்லாம் மீன்ற அன்னை உன்னையில்லால் வேறே கதிகளை அம்மா அம்மா இந்த கீர்த்தனை அழகாக பாடின ராகம் பாடுறதுல இன்னும் மனோதர்ம வரணும் இந்த மாதிரி ஸ்வரம் பாடுறது எல்லாம் உனக்கு சௌரியமாக அழகாக பாடின்னு வந்த நன்னாக இருந்தது எல்லாமே நன்னாக பாடினேன் அதை வந்து இன்னும் அதுலேயும் மனோதர்மம் இம்ப்ளை பண்ணி அதை அதோடு இதை சேர்த்து பாடினா ரொம்ப அழகாக இருக்கும் ஆல் த வெரி பெஸ்ட் நன்னாக பாடினம்மா தேங்க்யூ இரபோன் சங்கீத் சாம்ராட் நிகழ்ச்சியில் இதோ கண்டஸ்டன்ஸ் எல்லாம் ஒவ்வொருத்தராக பாட ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப அழகான பாடல்களை செலக்ட் பண்ணி அவங்களால முடிந்த அளவுக்கு அதை நல்லபடியாக சாதகம் பண்ணி தன்னோட பெஸ்ட் எதுவோ அதை வழங்கிட்டுருக்காங்க ஆல் த வெரி பெஸ்ட் இன்னும் நிறைய பேர் பாடிக்கிட்டே இருக்காங்க எல்லாரும் நல்லபடியாக பாடணும் இன்னும் அவங்களுக்கு ஜட்ஜஸ் வந்து நிறைய ஐடியாஸ் கொடுக்கணும் நல்ல கமெண்ட்ஸ் கொடுக்கணும்னு எப்படி அவங்கவங்க வேண்டிக்கிட்டு இருப்பாங்களோ அந்த மாதிரி நானும் வேண்டிக்கிறேன் இன்னும் நிறைய கான்டெஸ்டன்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இரபோன் சங்கீத் சாம்ராட் இசை நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை சங்கீத் சாம்ராட் சங்கீத் சாம்ராட் வெல்கம் பேக் டு இரபோன் சங்கீத் சாம்ராட் கர்நாடிக் ப்ரீமியர் லீக் ஆன் யோர் மோஸ்ட் ஃபேவரட் சேனல் ஸ்ரீ சங்கரா டிவி இந்த சங்கரா டிவி சேனலில் நிறைய நிகழ்ச்சிகள் நீங்கள் பார்த்துருந்தாலும் இந்த சங்கீத் சாம்ராட் நிகழ்ச்சிக்கு இருக்கிற வரவேற்பு மிகவும் அலாதியாக இருக்கிறது அப்படின்னு தெரிந்து நாங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறோம் உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி நிச்சயமாக உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு மேலாக அட்லீஸ்ட் எதிர்பார்க்குற அளவுக்காவது இன்னும் நிறைய இசைக்கலைஞர்களை பட்டிங் ஆர்டிஸ்ட்டை நாங்கள் உங்களுக்கு வழங்குவோம் என்று சொல்லிக்கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம் இதோ நிகழ்ச்சியின் அடுத்த கண்டஸ்டன்ட் நான் என்சி ஏக்நாத் நான் பாடப்போகிறது துரக்குணா ராகம் பில்ஹரி ஏற்றியவர் தியாகராஜர் தாளம் ஆதி ta ra ram ra
இதில் இந்த சுரப்பாட்டத்தை உண்டு கொஞ்சம் சர்வலுக்கு பாட முடியுமா உனக்கு? ராம பிரம்ம தனையுடம் பாதவ மகரி கபதவ மகரி சரி கபத சரி தவ மகரி சரி த சரி கபத ப மகரி கபத சரி சனி தபத சரி கவ மகரி சனி தபத சரி பத சரி சனி தபத தப மகரி சரி கபத சரி சனி தபத சரி சனி தபத சரி கரி சனி தபத ரி நி தபத ப மகரி சரி கப பத தச சரி கரி சனி தரி சனி தபத ப மகரி சனி த சரி கபத ச ப பத சரி கரி ச நி த சனி தரி சனி நி தத பபம மகரி ரி சரி கப மகரி சரி கபத சனி தசரி கபத சரி சனி தத பமகரி ராம பிரம்ம தனையுடோ தியாகராஜு. வெரி குட், நீட்டா பண்ண. நான் ஜஸ்ட் இதை வந்து ஒரு சர்வலோகில் எப்படி நீ கொண்டு வரேன்னு பார்க்கறதுக்கு தான். வெரி குட். என் சி ஏக்நாத், உனக்கு வந்து இந்த அவார்டு கொடுக்குறோம். என் பெயர் எஸ்கே சௌமியா. பாடல் கலியுக வரதன். ராகம் பிருந்தாவன சாரங்கா. தாளம் ஆதி. இயற்றியவர் பெரியசாமி தூரன். கலியுக வரதன் கண் கண்ட தேவமாய் காட்சி அளிப்பது பழனியிலே. கலியுக வரதன் கண் கண்ட தெய்வமாய் காட்சி அளிப்பது பழனியிலே. கலியுக வரதன் கண் கண்ட தெய்வமாய் காட்சி அளிப்பது பழனியிலே. கலியுக வரதன் கண் கண்டதே இவமாய் காட்சி அளிப்பது பழனியிலே. மலை மகளருளிய சக்தி வேல் முருகன். மலை பணி பமணி பம பமரே பாமரே மரிசா. சாசனி பணி பமணி நி பம பமரே பபமரே மரிசா. நீ சரி மரி ரே ம பணி பாமா பணி சரி பாணி ம பணி சரி மரி சரி மரி ரே சசனி நி பாரி பம மணி பப சனி ரே ரி சச மரி மரி சரி சரி மரிசா பணி சனி ப சரி மரிசா. நீ சரி ம ப கலியுக வரதன் கண் கண்ட தெய்வமாய் காட்சி அளிப்பது பழனியிலே. கலியுக வரதன் கண் கண்ட தெய்வமாய் காட்சி அளிப்பது பழனியிலே. கண்முதற் கடவுளின் கண்மணியாய் நின்றார். கண்முதற் கடவுளின் கண்மணியாய் நின்றாய். கார்த்திகை பெண்டீர்கள் அணைப்பில் வளர்ந்தார். கார்த்திகை பெண்டீர்கள் அணைப்பில் வளர்ந்தார். விண்ணவர் கூற எல்லாம் நொடிய வேண்டுமோர் வேண்டும் வரமெல்லாம் தந்தார்.
கலியுக வரதன் கண் கண்ட தெய்வமாய் காட்சி அள்ளியே பது பழனியிலே கலியுக வரதன் கண் கண்ட தெய்வமாய் காட்சி அள்ளியே பது பழனியிலே 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 முருகன் 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 நான் பாடினேம்மா. அந்த ரெண்டு நிமிஷம் தான் டிஃபரென்ஷியேட் பண்ணி பாடினேன். ஆரோகணத்தில் நீ டூ காக்கல் நிஷாதம் வரணும், அவரோணத்தில் நீ ஒன் கைசிங் நிஷாதம் வரணும். அதெல்லாம் நான் பாடினேன். சிட்டஸ்வரம் சிட்டஸ்வரம் மாத்திரம் அந்த தாளத்தில் கொஞ்சம் சிட்டஸ்வரம் தாளத்தோடு ஒட்டணும். சிட்டஸ்வரம்ங்கிறது என்ன? ஃபிக்ஸட், தட் இஸ் ஃபிக்ஸட் ஸ்வரம். சிட்டஸ்வரம் வேறு, மனோதர்மஸ்வரம் வேறு. சிட்டஸ்வரம்ங்கிறது இட் இஸ் எ ஃபிக்ஸட். அதான் அது அந்த வந்து மனோதர்மஸ்வரம் நம்ம இஷ்டப்படி பாடலாம். சிட்டஸ்வரங்கிறது இட் இஸ் ஆல்ரெடி ஃபிக்ஸடு. அதனால் அந்த சிட்டஸ்வரம் வந்து இட் ஹேஸ் டு மேட்ச் இந்த தாளம். அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். மற்ற ஸ்ருதியெல்லாம் கரெக்டாக இருந்தது. அதே அதே மாதிரி நீ பாடும்போது அந்த எமோஷனார, அதாவது எமோஷன் ஆறுதுங்கிறது நம்ப ஆகக்கூடாது. நம்ம பாட்டை கேட்குறவ ஆகணும். அதனால் நம்ம இதை ஆகிட்டோம்னாக்க நம்ம வந்து வி வில் மிஸ். அதனால தான் இந்த தாளம் கொஞ்சம் மிஸ் ஆனதுக்கு காரணம். சரியா, சிட்டஸ்வரத்தில் அதே மாதிரி இந்த பழனியிலே பாடும்போது அதை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி அதை அப்படியே கொண்டு போனோம். அதே ஃப்ரேஸை கண்ட்ரோலில் பாட முடியும். எவ்வளோ நன்னா இருக்குது வாய்ஸ் உனக்கு, எல்லாத்தையும் பேசக்கூடிய ஒரு வாய்ஸ். என்ன நல்ல பொடி சங்கதியெல்லாம் நல்லா பேசும். பொடி சங்கதி என்ன தெரியுமா உனக்கு? நீ பாடுறது தான் அதெல்லாம். அதெல்லாம் சரியா அந்த பிரிகாஸில் அதெல்லாம் பேசும். ஸோ இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணால் யூ வில் ஷைன் வெல். ஆல் த பெஸ்ட். ஈரோபோன் சங்கீத் சாம்ராட் இசை நிகழ்ச்சி இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். சில பேர் பாடும்போது நம்ம மனசுக்கு ரொம்ப சட்டன்னு பிடிச்சி போயிடும். அந்த மாதிரி இருக்கிற கண்டஸ்டன்ஸுக்கு தான் உடனே அவுட் ஸ்டாண்டிங் கிடச்சிடுது. இவங்களுக்கு அவுட் ஸ்டாண்டிங் கிடச்சிது அப்படின்னா அது கிடைக்காதவங்க வந்து நல்லா பாடலைன்னு அர்த்தமே கிடையாது. ஒருத்தர் பாடும்போது உண்மையிலே நமக்கு அட அப்படின்னு இருக்கும். காரணம் எதுவாக வேணால் இருக்கலாம். ஒன்று அவங்க எடுத்த கிருத்தியாக இருக்கலாம், செலெக்ஷன் ஆஃப் சாங் சொல்கிறோம் இல்லையா, அதுவாக இருக்கலாம். இல்லை பிரத்யேகமாக அந்த ராகத்தினுடைய அழகாக இருக்கலாம். எல்லா ராகமுமே அழகாக இருந்தாலும் அந்த பாடுகின்ற நேரம், பாடுகின்ற நபரின் குரல் வளம், அந்த பாடுகின்ற இடம், அதை கேட்பவருடைய மனோபாவம், இது எல்லாமே கலந்தது தான் அந்த அவுட்ஸ்டாண்டிங்கிறதுல வருது. ஆக்சுவலி அதனால் அந்த அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ் அவார்டு வாங்கினவங்க ரொம்ப அழகாக பாடினாங்க அப்படின்னு இருக்கும்பொழுது மற்றவர்கள்லாம் அழகாக பாடலைன்னு அர்த்தம் கிடையாது. நீங்களே பார்த்துருப்பீங்க, எல்லாருமே ரொம்ப அழகாக பாடிக்கிட்டே இருக்காங்க. தன்னோட பெஸ்ட் என்னமோ அதை கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இன்னும் நிறைய கண்டஸ்டன்ஸை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஈரோபோன் சங்கீத் சாம்ராட் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை. சங்கீத் சாம்ராட், சங்கீத் சாம்ராட். வெல்கம் பேக் டு ஈரோபோன் சங்கீத் சாம்ராட் கர்நாடிக் பிரீமியர் லீக். இது அபயம் கிரியேஷன்ஸ் மற்றும் ஸ்ரீ சங்கரா டிவி இணைந்து வழங்கும் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி ஆரம்பித்ததுலேருந்து கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு போச்சு, நிறைய பேர் இது வரைக்கும் இல்லைனாலும் இனிமே கர்நாடக சங்கீதம் கற்றுக்க ஆரம்பிச்சாச்சுன்னு. இன்ஃபேக்ட் யூ வில் பி சர்ப்ரைஸ் இஃப் ஐ சே அடுத்த சீசன் எப்போ அப்படின்னு கேட்குற அளவுக்கு இந்த நிகழ்ச்சி எல்லார் மத்தியிலையும் பிரபலமாயிருக்கு மற்றும் எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு இசை நிகழ்ச்சி ஆயிருக்குன்னு சொல்லிக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். இப்போது இன்றைய எபிசோடோட அடுத்த கண்டஸ்டண்ட்டை பார்த்து ரசிக்கலாம். நெக்ஸ்ட், எஸ் சௌமியா. நான் வந்து சோபில்லு சப்தஸ்வர பாட போகிறேன். ராகம் ஜெகன்மோகினி, தாளம் ரூபகம் இயற்றியவர் ஸ்ரீ தியாகராஜர்.
சோபில்லு சப்தஸ்வர சோபில்லு சப்தஸ்வர சோபில்லு சப்தஸ்வர சோபில்லு சப்தஸ்வர சோபில்லு சப்தஸ்வர சுந்தருல மஜிம்பவே மனசா 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 சோபில்லு சப்தஸ்வர நபி யந்தோ நபி த்ரிகண்டர சாதுல யந்தோ சாசபனி சனிபமகனி பமகரி சனிச மக பமணி ப சரி ஹரி சரி ச கம பனி சப சனி பமணி நி மணி பமக ம ப ச பமகரி ச மகரி சசானி பம மகரி சகம பனி சசனி பம மகரி சசனி நி சகரி ச மகரி ச பமணி பமகரி சசானி பமகரி சனி பனி சகம பனி ச நி பனி சரி சகரி ச மகரி சனி பனி சகரி ச மகரி ச கம நி ம ப சனி பம சகரி சகம ப சோவிலோ சப்தஸ்வர சுந்தருல மஜிம்பவே மனச சோபிலு சப்தஸ்வர தரருச மதுலலோ வரகாயத்ரி ஹயமுனரருச்சமாத்துலலோ வரகாயத்ரி ஹயமுனரருச்சமாத்துலலோ வரகாயத்ரி ஹயமுனரருச்சமாத்துலலோ வரகாயத்ரி ஹயமுனரருச்சமாத்துலலோ வரகாயத்ரி ஹயமுனரருச்சமாத்துலலோ வரகாயத்ரி ஹயமுனரருச்சமாத்துலலோ வரகாயத்ரி நிபானி சரி சகரி சமகரி சனி பமகரி சனி பமகரி சனி பனி சகரி சமகரி சபமணி பமகரி சனி பனி சகரி சமகரி சபமணி பமகரி சனி பனி சகரி சமகரி சகமணி மாபசனி பமணி ரே சகமபனி சோபிலோ சப்தஸ்வர சுந்தருல மஜிம்பவே மனசா சோபிலோ சப்தஸ்வர சோபில்லு ரொம்ப நன்னாக இருந்ததும்மா. ஜெகன்மோகினி ரொம்ப நன்னாக இருந்தது. இந்த சிட்டஸ்வரம் வந்து
காரக்குடி சாம்பசிவையர் அந்த காலத்தில் காரக்குடி பிரதர்ஸ்னு அவள் ரெண்டு பேர் வீணவாசின்றிருந்தா. அதில் வந்து காரக்குடி சாம்பசிவியரோட சிட்டஸ்வரம் அது. என்ன, நீ பா நீ சனி சகரி, நீ பா நீ சரி இல்லாட்டா நீ பா நீ சரி சகரி சகரி சரிகா வரக்கூடாது. நீ பா நீ சரி சகரி சமகரி சனி பனி சகரி சமகரி ச கமனிமா பசனி பமா. அது கமனிமா இப்படி கொடுத்துருக்காரு. பசனி பசனி பப கமனிமா பசனி பமா இப்படி கொடுத்துருக்காரு. சகரி அப்படின்னு வரணும் அது. மற்ற எல்லாமே நல்லா இருந்தது. அதுக்கு ஆரோணம் ஒன்று அண்ணா. கரெக்ட். ஏன்னா அது அவரோட கிரமத்தில் வருது. ஓகே, ஆல் தி பெஸ்ட். என்ன பாட்டு? என் பெயர் எம் மாதவ். நான் பாடப்போகிறது தேவதேவ கல்யாமித்தே. ராகம் மாயாமாலகௌல, தாளம் ரூபகம். இயற்றியவர் சுவாதி திருநாள் பத்மநாப பெருமாள். சுவாதி திருநாள், சுவாதி திருநாள், சுவாதி திருநாள் மகாராஜா அப்படின்னு சொல்லு. ஓகே, இயற்றியவர் சுவாதி திருநாள் மகாராஜா. தேவ தேவ கலயமிதே, தேவ தேவ கலயமிதே, சரணாம்புஜ சேவனம். தேவ தேவ கலயமிதே, சரணாம்புஜ சேவனம். தேவ கலயமிதே, சரணாம்புஜ சேவனம். தேவ தேவ கலயமிதே, புவன த்ரயநாயக, புவன த்ரயநாயக, புவன த்ரயநாயக, போரே கருணயாம புவன த்ரயநாயக, போரே கருணயாம பப்பத்தபமகில பாராய ராமகாத, பப்பத்தபமகில பாராய ராமகாத. தேவ தேவ கலயமிதே, சரணாம்புஜ சேவனம். தேவ தேவ கலயமிதே, ஜாதரோபயனேப. மாதவ் சார், நிறைய என்ன நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். டெய்லி ஸ்ருதியோடு ப்ராக்டிஸ் பண்ணணும் சார். டெய்லி ஒரு ஆஃப் அன் ஒன் ஹவராக இப்போ மினிமம் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே சார். ரைட், ஆல் தி பெஸ்ட். எத்தனை வருஷம் மியூசிக் கற்றுக்கிற? ஃபோர் இயர்ஸ். ம், ஃபோர் இயர்ஸாக கற்றுக்கிற. எத்தனை வர்ணம் தெரியும்? ஃபோர். நான் கீர்த்தனை தான் சார் அதிகமாக சொல்லித்தருவார். ம், வர்ணம் சொல்லித்தரலையா? ஒன் ஆஃப் ஃபோர் சொல்லித்தருக்கு. ம், நிறைய வர்ணம், கீர்த்தனை, ஜெண்ட வரிசை, தாட்டு வரிசை, அலங்காரம், பேசிக் லெசன்ஸ் எல்லாம் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணும். ஓகே, ஆல் தி பெஸ்ட். கொடுக்க கொடுக்க குறையாதது அன்பும் அறிவும், அள்ள அள்ள குறையாதது கல்வியும் கலையும். அந்த வகையில் இந்த கலையினுடைய பெருமை என்னன்னு நான் சொல்லாமலே
உலகம் பூரா இருக்கிற கலை ஆர்வலர்கள் நிச்சயமாக இந்த சங்கீத் சாம்ராட் நிகழ்ச்சியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, அதில் சந்தேகமே இல்லை. அதனால் இட் இஸ் நீட்லெஸ் டு மென்ஷன் அகேன் அண்ட் அகேன், இல்லையா? ஆல் ரைட், இப்போது இரோபோன் சங்கீத் சாம்ராட் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை. சங்கீத் சாம்ராட், சங்கீத் சாம்ராட். வெல்கம் பேக் டு யூரோபோன் சங்கீத் சாம்ராட் கர்நாடிக் பிரீமியர் லீக். இது அபயம் கிரியேஷன்ஸ் மற்றும் ஸ்ரீ சங்கரா டிவி இணைந்து வழங்கும் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நிறைய பேர் பாடினதெல்லாம் கேட்டு ரசித்தோம். இன்னும் எவ்வளோ பேர் பாடினாலும் நம்ம பார்ப்போம், ரசிப்போம், அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் அதுக்கு முன்னாடி டைம் போய்கிட்டே இருக்கே, நம்மளோட மோஸ்ட் ஃபேவரட் செக்மெண்ட் சங்கீத் தர்பார் ரசிக்க வேண்டாமா? இதோ நம்முடைய மன சாம்ராஜ்யத்தில் சங்கீத் தர்பார். ஏகாம் ரேசனாயிக்கே கர்நாடக சுதா சாவேரி ராகம் ஆதி தாளம் முத்துசுவாமி தீட்சிதர் அவர்களை இயற்றியது. ஏகாம் ரேசனாயிக்கே சிவே, ஏகாம் ரேசனாயிக்கே சிவே, ஏகாம் ரேசனாயிக்கே சிவே, ஏகாம் ரேசனாயிக்கே சிவே. சங்கீத் சாம்ராட் நிகழ்ச்சி முடியும் தருவாய்க்கு வந்துட்டோம்.
இன்றைய நிகழ்ச்சியும் நீங்கள் ரொம்ப ரசிச்சிருப்பீங்க, என்ஜாய் பண்ணியிருப்பீங்க, ரொம்ப மகிழ்ச்சியோடு கேட்டிருப்பீங்க. கேட்ட பல கிருதிகள், பாடல்கள் உங்கள் மனசை நிச்சயமாக வருடியிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இசைக்கலைஞர்கள் நமக்கு வழங்கிய அருமையான கச்சேரியையும் சங்கீத் தர்பார் செக்மெண்ட்டில் பார்த்து ரசிச்சிருப்பீங்க. உங்கள் மனசுக்கு இந்த நிகழ்ச்சி பற்றி என்னென்னலாம் தோணிச்சோ அதை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. எங்களுடைய இமெயில் ஐடி sangeetsamraat.cpl@gmail.com. மறுபடியும் சொல்கிறேன், sangeetsamraat.cpl@gmail.com. உங்களுடைய கருத்துக்களுக்காகவும் விமர்சனங்களுக்காகவும் நாங்கள் காத்துக்கிட்டுருப்போம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கலந்த வணக்கத்துடன் உங்கள் சுபாஷினி கண்ணன். இது அபயம் கிரியேஷன்ஸ் மற்றும் ஸ்ரீ சங்கரா டிவி இணைந்து வழங்கும் இரபோன் சங்கீத் சாம்ராட். இசையால் இணைவோம். சங்கீத் சாம்ராட்.